viewers. போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன தெலுங்கு படம் க்ஷணமோட தமிழ் ரீமேக் சத்யாவோட ரிவ்யூ இன்னைக்கு பார்க்க போறோம். சைத்தான் படத்தை டைரக்ட் பண்ண பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சத்யா படத்துல சிபி சத்யராஜ், ரம்யா நம்பீசன், வரலட்சுமி சரத்குமார், யோகி பாபு, ஆனந்த் ராஜ், நிழல்கள் ரவி மற்றும் சதீஷ் நடிச்சிருக்காங்க. சத்யா படத்தை நாதம்பால் பிலிம் ஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சைமன் கேக்கிங் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. காணாம போன ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறது தான் சத்ய படத்தோட ஒன் லைன். இந்த படத்தை ரொம்ப த்ரில்லிங்காவே எடுத்திருக்காரு இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. ஒரே கம்பெனியில வேலை பாக்குற சிபிராஜும் ரம்யா நம்பீசனும் காதலிக்கிறாங்க. ஆனா இந்த காதல் வந்து ரம்யா நம்பீசனோட அப்பா நிழல்கள் ரவிக்கு பிடிக்கல. சோ அவர் வந்து ரம்யா நம்பீசனை இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் வந்து சிபிராஜ் ஃபாரினுக்கு போயிடுறாரு. 4 வருஷம் கழிச்சு ரம்யா நம்பீசன் வந்து சிபிராஜை இந்தியாவுக்கு வர சொல்றாங்க. சிபிராஜ் இந்தியாவுக்கு வந்த பிறகு ரம்யா நம்பீசன் தன்னுடைய பொண்ணை காணும், அதை தேடுங்கன்னு சொல்றாங்க. கடைசியில என்ன ஆகும், பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் படத்துல ரொம்ப ட்விஸ்டடா சொல்லியிருக்காங்க. நடிகர் சிபி சத்யராஜ்க்கு இந்த வருஷத்தோட சத்யா இன்னொரு வெற்றி படமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கட்டப்பாவை காண படமும் இவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமா இருந்துச்சு. இந்த படத்துல இவரோட கெட்டப், ஸ்டைல், ஆட்டிடியூட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவர் நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் உண்மையாவே இவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம். அண்ட் டைரக்டர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாம ஒரு தெளிவான ஸ்கிரீன் பிளேயை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம எடிட்டர் கௌதம் ரவிச்சந்திரனும் ஸ்கிரீன் பிளேக்கு உறுதுணையா இருந்து படத்துல எந்த விதமான லேகும் இல்லாம ஒரு பக்காவான ஒர்க்கை கொடுத்துருக்காரு. சத்ய படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துல வர ட்விஸ்ட். மொத்தமா இந்த படத்துல 2 ட்விஸ்ட் இருக்கு. முதல் ட்விஸ்ட் வந்து காணாம போறதா சொல்ற குழந்தை வந்து நிஜமாவே இருக்கா இல்லையா. 2, அப்படி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய யாரு கடத்திருப்பா. இந்த 2 ட்விஸ்ட தான் ரொம்ப சூப்பராவே ரிவீல் பண்ணிருக்காங்க. அண்ட் அது நம்மள ரொம்பவே ரசிக்க வைக்குது. பெத்தநகர் பகுதியில் இருக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு திருமணமான பெண் ஒருவர் வீட்டில் பால்கனியில் ஒரு ப்ராமிஸ் உனக்காக எப்பவும் கூடவே இருப்பேன் என்ன நடந்தாலும். நீங்க பார்க்க நல்லவரா இருக்கீங்க. நிறைய படங்கள்ல நகைச்சுவை நடிகரா வர சதீஷ் இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இவருடைய ரோல் வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அழகான ஹீரோயின் ரம்யா நம்பீசன் இந்த படத்துல குழந்தைய தேடுற ஒரு தாயா நடிச்சிருக்காங்க. தன்னை யாருமே நம்பல, அதனால அவங்க சூசைட் பண்ணிக்கிற சீனா சரி இல்லைன்னா மற்ற சீன்ஸ்லயும் அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து காஸ்டிங் வைஸ் மட்டும் இல்லாம டெக்னிக்கல் வைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கௌதம் ரவிச்சந்திரனோட எடிட்டிங் அண்ட் அருண்மணி பழனியோட சினிமாடோகிராஃபி ரொம்ப அருமையா இருக்கு. சைமன் கேக்கிங்கோட இசையில சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. குறிப்பா சொன்னா யவனா. அண்ட் படத்தோட 10 மினிட்ஸ் கிளைமேக்ஸ்ல வர அந்த பிஜிஎம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கைட்டத்தில் பெறுது. படத்தோட கிளைமேக்ஸ்ல வர அந்த 2-3 மினிட்ஸ் சஸ்பென்ஸ் தான் ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் ஆன படம் திருட்டு விசிடி அல்லது நெட்டில் பார்க்காம தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் சே நோ டு பைரசி. உங்களுக்கு இது ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. V4U மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு புது படத்தோட தான் உங்களை மீண்டும் சந்திப்போம். டில் தென் திஸ் இஸ் பாரஸ் ரியா சைனிங் ஆஃப் ஃபார் V4U மீடியா.